நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் மசோதா சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதிய வேளாண்மை சீர்திருத்தம் விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனளிக்கும் என்றும் அது குறித்த விவரங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்குமாறு தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் விவசாயிகள் பெறும் அதிகாரம் குறித்தும் விளக்குமாறு கூறினார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு வெளியே நல்ல விலையில் விற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சாதகமான வெற்று அறிவிப்புகளே வெளியிடப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டினார். விவசாயிகளிடம் புரளியை பரப்பி வரும் இவ்வேளையில் அதற்கு எதிராக வேளாண்மை சீர்திருத்தத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைப்பது பிஜேபி தொண்டர்களின் கடமை என்று அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் சீர்திருத்தங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். முகமரியா வரி செலுத்துதல் முறையானது நமது வரிமுறையில் மிக சிறந்த சீர்திருத்த முறை என்றும் இது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றும் பிரதமர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.